கொரோனா அச்சுறுத்தலால் பிறப்பிக்கப்பட்டுள்ள ஊரடங்கால் 12 கோடிக்கும் அதிகமானோர் வேலையிழந்துள்ளதாக காங்கிரஸ் காரிய கமிட்டி கூட்டத்தில் பேசிய அக்கட்சியின் தலைவர் சோனியா காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். கொரோனா தொற்றை கண்டறிய சோதனைகளை தீவிரப்படுத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். இது பற்றிய கூடுதல் தகவல்களை நமது டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால் முருகன் தருகிறார், கேட்கலாம். பால் முருகன், வணக்கம். உங்களுடைய தகவல்களை பதிவு செய்யுங்க. அதாவது காங்கிரஸ் கட்சி காரிய கமிட்டி கூட்டம் 10:30 முதல் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்று வருகிறது. சோனியா காந்தி தலைமையில் நடைபெற்று வரக்கூடிய இந்த கூட்டத்தில் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங், மூத்த தலைவர்களான ஏ கே அந்தோணி, ப சிதம்பரம் உள்ளிட்ட பலர் வந்து கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கூட்டத்தில் பேசிய சோனியா காந்தி, அதாவது தொடர்ந்து இந்த கொரோனா சோதனையை அதிகரிக்கும்படி எதிர்கட்சிகள் தொடர்ந்து கூறி வருகின்றன. ஆனால் அந்த கருவிகள் வந்து தற்போதும் பற்றாக்குறை இருக்கிறது. கொரோனா சோதனையை வந்து மத்திய அரசு விரிவுபடுத்த தவறிவிட்டது. சோதனைகளை அதிகரிப்பது மற்றும் அவர்களை தனிமைப்படுத்தி சிகிச்சை அளிப்பது மூலம்தான் இதனை வந்து குறைக்க முடியும். அந்த நடவடிக்கையில் தற்போதும் மத்திய அரசு பின்தங்கி இருப்பதாகவே சோனியா காந்தி வந்து குற்றம் சாட்டியிருக்கிறார். அதுபோன்று மருத்துவ கருவிகள், குறிப்பாக மருத்துவர்கள், செவிலியர்கள் ஆகியோர்களுக்கு இந்த தற்காப்பு கருவிகள் வந்து இன்னும் பற்றாக்குறையாகத்தான் இருக்கிறது என்பதையும் அவர் தன்னுடைய துவக்க உரையிலேயே வந்து குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் நாளுக்கு நாள் வந்து இந்த கொரோனா அதிகரித்து வருவதையே தற்போதைய புள்ளி விவரங்கள் காட்டுகின்றன. ஊரடங்கு வந்து பெரும் பாதிப்பை வந்து ஏற்படுத்தி இருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அது மட்டுமல்ல, மே 3 பிறகு இந்த ஊரடங்கை எப்படி முடிவுக்கு கொண்டு வருவது, அது தொடர்பான ஒரு தெளிவான திட்டமிடல் மத்திய அரசிடம் இல்லை என்பதை அவர் தனது உரையில் வந்து சுட்டிக்காட்டியிருக்கிறார். அடுத்து வரக்கூடிய நாட்கள் மேலும் கடினமான நாட்களாகத்தான் இருக்கும் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை என்பதை சுட்டிக்காட்டியுள்ள சோனியா காந்தி, தற்போது கிட்டத்தட்ட 12 கோடி பேர் வந்து வேலை இழந்திருக்கிறார்கள். ஆகவே அவர்களுக்கு தேவையான நிதி ஆதாரங்களை உடனடியாக வழங்க வேண்டும், அதற்கு தேவையான திட்டங்களை வகுக்க வேண்டும். ஒவ்வொருவருக்கும் 7,500 ரூபாய் குறைந்தபட்சம் அவர்களுடைய வங்கி கணக்குகளில் செலுத்த வேண்டும் என்று சோனியா காந்தி வலியுறுத்தி இருக்கிறார். அது மட்டுமல்ல, மாநிலங்கள் பெருமளவுக்கு நிதி பற்றாக்குறையால் தவிக்கின்றன. ஆகவே மாநிலங்களுக்கு வழங்கக்கூடிய அந்த நிதி உதவியை உடனடியாக வழங்க வேண்டும். ஜிஎஸ்டி உள்ளிட்ட பல்வேறு பற்றாக்குறைகளை வந்து தற்போது மத்திய அரசு வழங்காமல் கைவசம் வைத்திருக்கின்றன, அவற்றை வழங்க வேண்டும். மேலும் பொதுமக்களை இந்த துன்பத்திலிருந்து பாதுகாப்பதற்காகவும் உடனடி நிவாரணமாகவும் ஒவ்வொருவருக்கும் 10 கிலோ அரிசி, கோதுமை, பருப்பு வகைகள் வழங்க வேண்டும். ஏனென்றால் ரேஷன் கார்டு எதுவும் இல்லாமல் 11 கோடி பேர் இருக்கிறார்கள். அவர்களுக்கும் இவை அனைத்தையும் கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று உள்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமது உரையில் வந்து சோனியா காந்தி வந்து குறிப்பிட்டிருக்கிறார். மாசி, கண்டிப்பாக காங்கிரஸ் காரிய கமிட்டி கூட்டத்தில் இன்று நடந்தது என்னென்ன என்பது குறித்த தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக நன்றி பால் முருகன்.